மக்கள் நீதி மய்யம் கட்சியில என்ன பிரச்சனை? சினிமா பிம்பத்தை வச்சு அவங்கள யாரும் அமைச்சுக்கு வரல. சினிமா பிம்பத்தை வச்சு வந்து ஒரு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் வந்தாங்க. அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனால் கமல் வந்து நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. சினிமாவுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு கடைசி கட்டத்தில் வந்து தண்ணி வந்து இப்போ வந்து கடைசியாக மார்க்கெட் போயிடுச்சு. அவருக்கு திராவிட கட்டமைப்பு சிதைக்கணுன்றதுக்காக கமல்ஹாசனை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இன்றைக்கு இந்தியர்களை தேவையில் பார்த்தா ஒரு 40 வருஷம் 30 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ஊடகங்கள் ஒரு முதல் தீவிரவாதி யாருன்னு சொன்னார் கமல். காந்தியினுடைய ரசிகன் என்று சொல்கின்ற கமல்ஹாசனால் ராமராஜ்யத்தை விமர்சிக்க முடியுமா? முடியாது. ஹேராம் படத்தில் அப்பட்டமாக திணித்திருப்பார் முஸ்லீம் இஸ்லாமியர்களே தீவிரவாதி என்று. ஏன் இன்னும் சொல்லப்படா சமீபத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்த ஒரு விஸ்வரூபம் படத்தில் கூட இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்திருப்பார் கமல்ஹாசன். கடைசி சுற்றுக்கு முன்னாடி சுற்று வரைக்கும் வந்து 200 வாக்குகள் முன்னிலை என்று சொல்லின கமல்ஹாசன் திடீரென்று 1800 வாக்கு 2000 வாக்கு வானதி வந்து அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாங்க போது அந்த ரீகவுண்டிங்கை கமல்ஹாசன் ஏன் வைக்கவில்லை? கமல் தன்னை வந்து மையம்ன்றார் சார். நீங்க போய் நீங்க அவர் இடதுசாரியாவும் பார்க்கவே காவியம் அடங்கும் என்பது எங்கே மையம்? கருப்பிலே காவியம் அடங்கும் என்று அவர் சொல்றாரு. அப்ப எங்க மையம் இருக்கு அதுல? ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் நிதி சேர்க்காத ஒரு கமல்ஹாசனால் எப்படி ஒரு தேர்தல் ஹெலிகாப்டர்ல பயணம் பண்ண முடியுது? ஒரு கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் இந்த விஷயத்துல கமல் சொன்னாரு. நீங்க கேட்கலையாப்ப அதிகமாக அவர் செஞ்ச கதாபாத்திரமே வந்து அவர் சமுதாயம் சார்ந்த கதாபாத்திரம் தான். ஆனால் எனக்கு வந்து பிடிக்காத நூல் பூணுன்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேயே முரண்பாடு தெரிந்து கொள்கிறார். கமல்ஹாசனை நிறுத்தி வந்து இப்போ வந்து பிஜே ராஜா திட்டினாலோ வானதி திட்டினாலோ பிஜேபி எதிரான ஒரு கமல்ஹாசன் என்கின்ற ஒரு தோற்றம் உருவாகும். அந்த தோற்றத்தை உருவாக்குனாக்கா அந்த தோற்றத்தை உருவாக்கி திராவிட வாக்குகளை உடைக்கணும். அதுக்காக கமல்ஹாசனை வந்து ஒரு பிஜேபி எதிரி மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அவ்வளோதான். தவிர இது வந்து ஒரு நாடகம். ஆனால் தமிழ்நாட்டை பிடிக்க முடியாது. அதனால தான் வந்து வந்துட்டாங்களே 4 பேர். 4 பேர் இப்போ கூட சொல்கிறேன் பிஜேபி தமிழ்நாட்டில் கேரளாவில் தனியாக நின்று 15% வாக்குகள் வாங்க முடியும். ஆந்திராவில் நின்று தனியாக வாக்குகள் வாங்க முடியும். தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியும். ஆனால் தமிழகத்தில் தனியாக நின்று ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட பிஜேபியால் ஜெயிக்க முடியாது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு திராவிட ஜீவா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு திராவிட ஜீவா. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து திமுக ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. நல்லவர்கள்லாம் வாங்க, மூன்றாவது நீ நாங்க தான் சொன்னாரு மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள். மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு 10.5 லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட 11 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஒரு 2.5% தான் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் 3% வாங்கினவங்க, இந்த முறை 2.5% தான் வாங்கியிருக்காங்க. கூட்டணி எல்லாம் அமைத்தார்கள். நல்லவர்கள்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு கூட பெரிய அளவுக்கான அவங்க எதிர்பார்த்தவர்கள் வரலை போல. ஆனால் வந்து கட்டமைப்போட ஒரு தேர்தலை சந்தித்தாங்க. எல்லாம் முடிந்தது தேர்தலில் கோவை தெற்கில் கூட போராடி தோற்றிருக்கிறார் கமல்ஹாசன். கடைசி வரை போராடினார், கடைசியில் வந்து சொற்ப வாக்கில் தான் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி எல்லாருமே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் மகேந்திரன் அவர் கமலோட எப்போவுமே அவரோடவே பயணிக்கக்கூடியவர். அவரே வந்து கட்சியை விட்டே விலகிட்டார். மற்றவங்களாம் ராஜினாமா கடிதமாவது கொடுத்துருக்காங்க, அவர் கட்சியை விட்டே விலகிட்டார். எப்படி பார்க்குறீங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியில் என்ன பிரச்சனை? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னா ஒரு சாதாரணமாக ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வந்து எந்த ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்கணும். எந்த ஒரு அரசியல் ஒரு விமர்சனம் வைச்சாலும் சரி, ஆதரவு தெரிவித்தாலும் ஒரு ஆழ்ந்த விமர்சனம் ஒரு பார்வை இருக்கணும். கமல்ஹாசன் கட்சிக்கு வந்து கட்டமைப்பே இல்லை என்பது தான் என்னுடைய முதல் வாதம். இப்போது நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்லேருந்து நான் இந்த விஷயத்தில் சொல்லி தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் கூட்டணி அமைச்சு தேர்தலில் சந்திச்சிருக்காருன்னா கட்டமைப்பு இல்லையா? என்ன கூட்டணி இல்லாமல் தான் வந்து சீமான் கூட வந்து போட்டி வர்றாரு, விஜயகாந்த் போட்டிட்டார் 2000 வந்து 6 வந்து விஜயகாந்த் போட்டிட்டாரு. கிழக்கு குக்கிராமங்கள் வரை வந்து செல்வாக்கு இருக்கிற ரஜினிகாந்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்து கொடுத்த விஜயகாந்த் கூட 10% ஓட்டு வாங்கினார். ரஜினிக்கு இணையாக பேசப்பட்டு மீடியா கல்லால் 5 வருஷமாக 4 வருஷமாக வந்து ரஜினி கமல் ரஜினி கமல்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பேசப்பட்ட கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5-4% வாக்குகள் வந்து சுருங்கிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கட்சிக்கு வந்து வாக்கு வங்கி இருக்குது, கட்டமைப்பு இருக்குதுன்னா அவர் வந்து இந்திய ஜனநாயக கட்சிக்கும் சரத்குமார் கட்சிக்கும் 40-40 சீட்டை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கட்சிக்கு சின்ன கட்சிக்கு ஏற்கனவே வந்து இடைத்தேர்தலில் போட்டிட்டு 800 வாக்குகள்லாம் வாங்கின சரத்குமார் கட்சிக்கு அவர் 40 தொகுதியை கொடுக்குறாருன்னா கமல்ஹாசனை கட்டமைப்பை பற்றி ஒரு இன்னும் சொல்ல போனாக்க வந்து நடிப்புக்குரிய ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை. நான் கமல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து தான் ஒரு நான் தான் எல்லாத்துலேயுமே அப்படின்னு ஒரு அகம்பாவம் பிடித்த ஒரு மனிதர் தான் கமல்ஹாசன். அதனால தான் கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் கூட பேசியிருக்காரு வந்து இந்த கட்சிக்கு என்னால் தான் நீங்களும் அறிமுகமானீங்க அப்படின்ற ஒரு அந்த மனோபாவத்தில் ஒரு திரை மாயை இல்லை. அதனால் அந்த நம்பிக்கை அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தும். ஒரு திரை மாயை ஒரு சினிமாவில் வந்து வந்தவர்,
கமலோட ஃபேஸ் வேல்யூ தான் அந்த கட்சி. அத தான சொல்றாரு கமல். அது போய் நீங்க அகம்பாவும் ஆணவமும் இல்ல. ஃபேஸ் வேல்யூ மட்டுமே ஒரு கட்சி கிடையாது. கட்சி என்பது வேற. திரையில இருந்து தான தலைவரை தமிழ்நாட்டுல தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்ல இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஜெயலலிதா அவர்களோ நேரடியாக திரைக்குள்ள திரையிலிருந்து சினிமாக்குள்ள வந்தல. நேர அரசியலுக்குள்ள வரல. சினிமா வந்து ஜெயலலிதா ஒதுங்கி இருந்தாங்க. எம்ஜிஆர்னுடைய செல்வாக்கு வைத்து தான் ஜெயலலிதா என்கிற ஒரு ஆளுமை கூட இங்க தமிழகத்துல உருவாகிச்சு. எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகத்துல வந்து அரசியல் ஆளுமைகள் என்கிற இடத்துல யாருமே இதுவரைக்கும் இல்ல. இதுவரைக்கும் இந்த நிமிஷம் யாருமே இல்ல. திரைத்துறையில இருந்து அரசியலுக்குள்ள வந்தா அந்த ஆளுமை அப்படின்னாக்கா எம்ஜிஆர். அதற்கு அடுத்த ஒரு வாய்ப்பு ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தது. அது வந்து தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது. ஆனால் அவர் வரல அப்படின்ற போது எம்ஜிஆர் ரஜினியை தவிர்த்து விட்டு மிகப்பெரிய ஆளுமைகளாக திரைத்துறையிலிருந்து வந்த ஆளுமைகளாக யாரையும் பார்க்கவே முடியாது. அண்ணா கலைஞர் கூட வந்தாங்கன்னா கூட அவங்க வந்து அரசியலில் அதுக்கு முன்னாடி வந்து கலப்பணி ஆட்டியிருந்தாங்க. கலப்பணி ஆட்டினால தான் எம்ஜி அண்ணா கலைஞர்கள்லாம் வந்து அரசியல் தாக்கு பிடிக்க முடியுது. சினிமா பிம்பத்தை வச்சு அவங்கள யாரும் அரசியலுக்கு வரல. சினிமா பிம்பத்தை வச்சு வந்து ஒரு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் வந்தாங்க. அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனால் கமல் வந்து நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா தன்னுடைய வாழ்க்கை சினிமாவுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு கடைசி கட்டத்தில் வந்து தண்ணி இப்போ வந்து இப்போ வந்து கடைசியாக மார்க்கெட் போயிடுச்சு. அவருக்கு மார்க்கெட் போனதுனால அவர் அரசியலுக்குள்ள வந்து காலடி எடுத்து வச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில் இந்த வாதத்தை வச்சு உண்மையை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பிரபலமான நிகழ்ச்சியில் பங்கேற்காங்க. அதுக்கே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கிட்ட அவருக்கான இல்லை பேமெண்ட். அவர் நீங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒரு விஷயம் மார்க்கெட்டே போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். மார்க்கெட் வேல்யூன்றது வந்து தியேட்டரிக்கல் ரிப்போர்ட்ஸ் செஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல விவாதங்கள் வைக்கும்போது ஒரு இடத்துல பார்க்கும்போதோ பேசும்போதோ கமல் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் ஒரு பிம்பம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல இயக்குனர் தயாரித்த ஒரு படம் 35 கோடி ரூபாய்க்கு வந்து அந்த படம் வியாபாரம் ஆகலை கமலஹாசனை வைத்து. இன்றைய முன்னணி நடிகர்கள் சாதாரணமாக சின்ன தனுஷ் சிம்பு வரைக்கும் வந்து 35 கோடி ரூபாய் ஈஸியாக வியாபாரத்தை தாண்டுறாங்க. ஆனால் கமலஹாசன் போன்ற மிகப்பெரிய நடிகர்கள் 35 கோடி ரூபாய்க்கு வியாபாரத்தை தாண்ட முடியல. இதுதான் ஃபேக்ட். இந்த விஷயத்தை யாரும் வெளியில் பேசவே மாட்டேன்றாங்க. இது மாதிரி கமல் பற்றி பேச ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் வெளியில் இருக்குது. அவர் தன்னை ஒரு திராவிட பிம்பமாக காட்டிக்கிற ஒரு விஷயங்கள் அவர் வலதுசாரி தான்றது நான் பல விஷயமாக பல காலமாக நான் தொடர்ந்து எழுதி வந்துருக்கேன். தொடர்ந்து நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். என்ன காரணம்? அவர் வந்து திராவிட கட்டமைப்புக்கு எதிராக கமலஹாசன் என்கின்ற ஒரு பிம்பத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. திராவிட கட்டமைப்பை சிதைக்கணுன்றதுக்காக கமலஹாசனை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இன்றைக்கு இந்தியர்களை பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் 30 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ஊடகங்கள் ஒரு முதல் தீவிரவாதி யாருன்னு சொன்னார் கமல். இல்லை ஒரு சொன்னார் இல்லை ஒரு கேள்விகளுக்கும் ஒரு சாதாரணமான வார்த்தைகளுக்கும் காந்தியின் ரசிகன் என்று சொல்லிவிட்டு நான் பெரியாரை ஆதரிக்கிறேன் என்று முரண்பாடாக இருக்கின்றது. காந்தியினுடைய ரசிகன் என்று சொல்கின்ற கமலஹாசனால் ராமராஜ்யத்தை விமர்சிக்க முடியுமா? முடியாது. பகுத்தறிவாளருக்கும் நாத்திகவாதிக்கும் வித்தியாசம் என்று பேசுகின்றார். பகுத்தறிவாளர் என்பவர்கள் யார்? நாத்திகர்கள் என்பவர்கள். பகுத்தறிவாளர் பகுத்தறிவு பகுத்தறிந்து பார்க்கிறது தான் பகுத்தறிவாளர்கள். அதில் நாத்திகர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருக்குமே தெரியும் நாத்திகர்கள் பகுத்தறிவாதர்கள் என்று. ஆனால் இவர் அதில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறார். நான் வந்து இப்போ நாத்திகர் அல்ல பகுத்தறிவுவாதின்னு சொல்லி இது ஒரு குழப்பமான தன்னை ஒரு பெரியாரியவாதி கருப்பு சட்டன்றாரு. பெரியாரியவாதியாக அவர் எத்தனை விஷயங்களுக்கு குரல் கொடுத்திருக்கின்றார். நல்லா நீங்கள் நல்லா பார்த்துக்கணிங்க. ஒரு 20 வருஷத்துல நீங்கள் எடுத்துக்கணிங்க. பெரிய கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப அதாவது பாபர் மசூதி விஷயத்துக்கு கமல் தான் முதல்ல குரல் கொடுத்தாரு. இல்லை நானே அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். இதே கமலஹாசனால் வந்து ஹேராமில் வந்து திணிக்கப்பட்ட வலிந்து திணிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக திணிக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஆர்எஸ்எஸ் கண் கொண்டு பார்த்தால் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு கண் கொண்டு பார்த்தால் ஹேராம் படத்திலே அப்பட்டமாக திணித்திருப்பார் முஸ்லீம் இஸ்லாமியர்களே தீவிரவாதி என்று. ஏன் இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்த ஒரு விஸ்வரூபம் படத்தில் கூட இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்திருப்பார் கமலஹாசன். அப்பொழுதெல்லாம் எங்கே போயிட்டு முதல் தீவிரவாதி இந்து என்று குறிப்பிட்ட கமலஹாசன் அரவக்குறிச்சி தொகுதியிலே அந்த இடத்திலே இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கின்ற தொகுதியிலே போய் ஒரு இஸ்லாமிய நண்பனாக வேடம் போட்டு ஒரு கட்சியை தோற்படுத்திற்காக களம் இறக்க வைக்கப்பட்ட ஒரு ஆழம் பார்க்க இறக்கி விடப்பட்ட ஒரு ஆள் தான் கமலஹாசன். யாருடைய ஆள்னு நினைக்கிறீங்க? கமலஹாசன் யாருடைய ஆள் எல்லாமே தெளிவா தெரியும். இல்ல அவர் ஏங்க இன்னைக்கு பேட்டி நான் பேட்டி எடுக்கிற நேரத்தில் திரு கமலஹாசன் நேத்துக்கு பேசின ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னுடைய நேர்மையை சந்தேகப்பட்டீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கமல் எப்பொழுது நேர்மையாக செயல்பட்டிருக்காரு? ஏதாவது ஒரு லிஸ்ட் கொடுங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்க. கமல் இப்பொழுது நேர்மையாக செயல்பட்டார். திரைத்துறையில் நீங்க அவர் எடுத்தீங்கன்னா அவரோட தயாரிப்பாளர்கள் முதற்கொண்டு அவருடைய சக நடிகர்கள் முதற்கொண்டு இதே கமலஹாசன் நேர்மையானவர் என்று ஒருவரையும் சான்றிதழ் கொடுக்க சொல்லுங்க. நான் கமலஹாசன் நேர்மையை இல்லை நீங்க எப்படி நேர்மையை அவருடைய நேர்மையை எப்படி சோதிக்கிறீங்க? ஆமாம் சார், அவருடைய நேர்மையாளர் கமலஹாசன் ஒரு ஃபேஸ்ன்றதுக்காக 11 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சார். இந்த 6 கோடி பேர்ல 11 லட்சம் ஓட்டு போட்டது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தில் வந்து வாக்கு வந்து எப்படின்னா பிரியலாம். இப்போ ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் திரைத்தினுடைய ஆளுமையை பார்த்து உயர்ந்திருப்பாங்க. கமலஹாசனை பார்த்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு கமல் நல்லவர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான வாக்குகள் தான் காலையில் 8 மணிக்கு தொடங்கின வாக்கு எண்ணிக்கை 9:30 வரைக்கும் கமல் தான் முன்னிலை. தெரியுங்களா? ஆமாம் தெரியும். மக்கள் வாக்களிச்சிருக்காங்க கோவை தெற்குல கமலுக்கு. கடைசி சுற்றுக்கு முன்னாடி சுற்று வரைக்கும் வந்து 200 வாக்குகள் முன்னிலை என்று சொல்லின கமலஹாசன் திடீரென்று 1800 வாக்கு 2000 வாக்கு வானதி வந்து அதிகமாக ஓட்டு வாங்கிருக்காங்க போது அங்கே ரீகவுண்டிங்கு கமலஹாசன் ஏன் வைக்கவில்லை? அங்கே என்ன செய்து கொண்டார் கமலஹாசன்? அவரும் இருந்தாருங்க, உள்ள இருந்தாருங்க. இல்லை அதாவது என்ன, அங்கே இருந்து வந்து உள்ள என்ன உடன்பாடு ஏற்பட்டது? நீங்கள் வந்து இது ஏதோ புதுசாக ஒரு செய்தி? இல்லை இல்லை, இந்த விஷயங்கள் வந்து பலராலும் பொது வெளியில் விமர்சிக்கப்படவில்லை என்றாலும் சமூக வலைதளங்களில் சில இடங்களில் இது விமர்சனம் வந்து இந்த கேள்வி எழுந்து கொடுத்துட்டாருன்றீங்களா வானதி சீனிவாசனுக்கு? இருக்கலாம் இருக்கலாம்.
கமலஹாசன் வந்து பிஜேபியினுடைய நான் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி பி டீம் சொல்ல மாட்டேன், பிஜேபியோட வலதுசாரி சித்தாந்தத்தை மறைமுகமாக திராவிட எதிர்ப்பின் மூலமாக உள்ளே நுழைக்க விரும்புகின்ற ஒரு ஆள் தான் கமலஹாசன். யார துரோகின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரோ மகேந்திரனை, அதே மகேந்திரன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு கமலோட அந்த ரியாக்ஷன் அதே போல் அவர் தோல்வி அடைந்து விட்டார். ஏன்னா உடன் இருந்தவர் அவர் தான், அவர் சொல்கிறார் ரொம்ப வேதனையோடு வெளியேறினார் கமலஹாசன். நீங்க என்னன்றீங்க, விட்டு கூட கொடுத்துருக்கலாம் எனக்கு. அதே மகேந்திரன் இப்போ வந்து இப்போ அங்கேருந்து வெளியே வந்திருக்காரு, மகேந்திரன் துரோகின்னு பேசியிருக்காரு. மகேந்திரன் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் எவ்வளோ செலவு பண்ணி அந்த இடத்த தொகுதியில் நின்றார், அங்கே வாக்குகள் அதிகமாக வாங்கினதுனால தான் கமலஹாசன் இங்கிருந்து போய் சென்னையில் விட்டுட்டு கோவை தெற்குல போய் போட்டி போட்டார். அப்போ யாரால போய் போட்டி போடுறாரு கோவை தெற்குல போய் கமலஹாசன்? சரி, மகேந்திரன் நம்பி தான் போட்டி போட்டுருக்கணும். இப்போ கமலஹாசன் பிரபலமான நடிகர் என்றால் ஏன் ஆண்டிப்பட்டியில் போட்டி போடக்கூடாது, ஏன் சென்னையில் போட்டி போடக்கூடாது, சரி ஏன் திருவள்ளூரில் போட்டி போடக்கூடாது? எங்க மக்கள் நீதி மையம் வாக்குகள் அதிகமாக வாங்கிருந்தோ அந்த இடத்துல போய் தேர்ந்தெடுத்து போய் போட்டி போட்டாங்க. அங்கே யார் இருந்தது, இதுக்கு முன்னாடி யார் நின்றாங்க, அங்கே யார் ஒர்க் பண்ணாங்க, மகேந்திரன் ஒர்க் பண்ணாரு. அப்படிப்பட்ட மகேந்திரன் வந்து உங்களுக்காக தொகுதியை விட்டு கொடுத்துருக்காருனா அப்போ யார் துரோகி? அப்போ சரி என்ன நடந்துட்டு இருக்குது உண்மையாகவே அங்கே உள்ள பிரச்சனை மக்கள் நீதி மையத்துக்குள்ளார? ஒரு நாடக கம்பெனி வந்து சிதறி கொண்டிருக்கின்றது, அவ்வளோதான். கட்சி சார் அது? இல்லை இல்லை, அது எப்படின்னா கட்சின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி எல்லாமே கட்சி தான், லெட்டர் பேட் கட்சியும் கட்சி. நான் தான் மூன்றாவது நீ வாங்க நல்ல ஒரு வாங்கன்னு. இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் வந்து பல பக்கம் விளம்பரங்கள் வந்துட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எப்படினா வந்து இந்த சிறுபான்மை கட்சி திமுக ஆதரவு அதிமுக ஆதரவுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆதரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேரோட வெளியில் வந்து பேட்டி கொடுப்பாங்க, இந்த கட்சி இந்த திமுக இந்த தேர்தலில் திமுக ஆதரவு தரேன், இந்த தேர்தலில் அதிமுக ஆதரவு தரேன் சொல்லிட்டு. அது ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான், லெட்டர் பேட் கட்சியும். சரி, அப்படி ஒரு கட்சி தான் மக்கள் நீதி மையம். அதனால் அந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவு தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். கமலஹாசன் என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு, நான் டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகளுக்கிட்ட திமுகவையும் மக்கள் நீதி மையம் பாதித்திருக்கு, அவங்களோட வெற்றியை பாதித்திருக்கு, அதிமுக வெற்றியையும் பாதித்திருக்கு. நான் சொல்றேன் ரெண்டு பேருமே பாதித்திருக்கு, திமுகவை பாதித்திருக்கிறது அதிமுகவை பாதித்திருக்கிறது என்பதை நான் தவிர்த்து விடுகின்றேன். நான் எந்த இதில் 2000 வந்தாங்க, இப்போ வந்து அதிமுக 96 போட்டி போட்டாங்க, சரி பல தொகுதிகளில் 30,000 வாக்குகள் வாங்கினாங்க, சட்டே 20 தொகுதிகளுக்கு மேலே 30,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கினாங்க. விஜயகாந்த் போட்டி போட 2007 போட்டி போட்டார், அவர் வந்து சில சட்டே குறைய அவரும் அதே 30 தொகுதியில் வந்து 20,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கினார். இப்போ அந்த மாதிரி இப்போ ஏன் இன்னும் சொல்ல போனால் வந்து கடுமையாக நான் விமர்சனம் வைக்கின்ற சீமானவர்கள் பல தொகுதிகளை வந்து 10,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த இடத்துல வந்து மக்கள் நீதி மையம் வாங்கியிருக்கு? எல்லாருமே 1,000, 2,000, 3,000. ஒரு கமலஹாசன் மிகப்பெரிய பிரபலமான நடிகர், ஒரு 20 துருவங்கள் என்று பேசப்படுகின்ற நடிகர், 40 வருடமாக தமிழ் திரையுலகில் ஒரு முன்னணி நடிகர் என்று மிக மீடியா ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது கமலஹாசனுக்கு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? கமலஹாசன் இல்ல, ரஜினி ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தால் ரஜினியும் கமலும் ரஜினி வசஸ்தான் ஒப்பிடவே முடியாது. ரஜினிகாந்தை நீங்க நிச்சயமாக ரஜினி கொள்கை ரீதியாக நான் விமர்சிப்பேன், ரஜினிகாந்த் ரஜினிகாந்தையும் கமலஹாசன் ஒப்பிட முடியாது என்பது. நான் ரஜினிகாந்த் கமல் போட்டியே கிடையாது, 79-82 முடிஞ்சிடுச்சு சகலகலாவால் கமலஹாசனுடைய சினிமா கேரியர் ஹை கேரியர் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பாக்யராஜ், அதுக்கப்புறம் மோகன், ராமராஜன், அதுக்கப்புறம் ராஜ்கிரண், இந்த மாதிரி வந்து நான் மறுக்கிறேன். இன்னமும் இந்தியன் 2 படத்துக்கு கூட தயாராயிட்டு இருக்காங்க. இந்தியன் 2 படம் வந்து அது எனக்கு வருமா வராதான்றது எனக்கு சந்தேகத்தை. ஏன் நீங்க வேற இப்படி ஒரு புது கதை? நிச்சயமாக சந்தேகத்திற்குரியதான். என்னை பொறுத்தவரை கமலஹாசனுடைய வியாபாரம் என்பது தியேட்டரிக்கல் ரிப்போர்ட்ஸ், அந்த தியேட்டர் அடிப்படையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய வியாபாரம் என்பதை 2002 வந்துச்சு நினைக்கிறேன். ஆமாம், ஆலவந்தான படம் வந்துச்சு நினைக்கிறேன். ஆலவந்தான படம் வரப்பெல்லாம் நீங்கள் கலைப்புலி தரண்டு போயிட்டு, அவர் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர், அவர் பிரம்மாண்டத்திற்கு புகழ்பெற்ற ஒரு தயாரிப்பாளர், எனக்கு அவர் நேரடியாக நன்றாகவே தெரியும், தமிழ் கலைத்த ஒரு கலைப்புலி தரண்டு நன்றாகவே தெரியும். அவர் அங்கே எவ்வளோ பாதிக்கப்பட்ட, எவ்வளோ மன உளைச்சலில் இருந்தார்ன்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கிறேன். கமலஹாசனுடைய ஓப்பனிங்கை வந்து நாங்கள் பக்கத்தில் உட்காந்து நான் பார்த்துருக்கேன், பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய ஓப்பனிங் என்பது நிச்சயமாக வந்து படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது. சட்டையாக ஒரு 20 வருடமாக கமலஹாசனுக்கு திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடையவே கிடையாது. ஆனால் ஊடகங்கள் வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஊடகங்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினுடைய ஆதிக்கம் இருந்துட்டு தான் இருக்குது, இன்னமும் இருந்துட்டு இருக்குது. அந்த பிரிவினர் வந்து கமலஹாசனை ஒரு பெரிய ஒரு பிம்பமாக வந்து காட்டிகிட்டே இருக்கிறாங்க. அந்த யாரோ ஒரு பிரிவு ஆதிக்கம் ஊடகத்திலும் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கமல் தன்னை வந்து மையம்ன்றார் சார், நீங்கள் போய் நீங்கள் அவர் இடதுசாரியாகவும் பக்கத்தில் காவியம் அடங்கும் என்பது எங்கேயே மையம்? கருப்பிலே காவியம் அடங்கும் என்று அவர் சொல்றாரு. அப்ப எங்க மையம் இருக்கு அதுல? கருப்பு என்பது காவிக்கு எதிரானது என்பது இங்க வலுவாக எழுந்து கொண்டிருக்கின்ற கேள்விகள், விவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் கருப்பிலே காவியம் அடங்கும், நான் காந்தியின் பேரன் என்று சொல்கின்றார், அது எதில் அடங்கும்? சரி, அப்போ கமல் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். காந்தியையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரு புள்ளியில் இணைக்கவே முடியாது. அப்படி எப்படி இணைக்கிறாரு அவரு? காந்திகிடந்து கருத்து வேறுபாடு கொண்டவர் தான் நம்ம பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் தந்தை புரட்சி பெரியாரும் விமர்சனம் வெளியில் வந்து பேசியிருக்காங்க காந்தியை. ஆனால் காந்தியையும் அம்பேத்கரையும் வந்து பெரியாரையும் ஒன்றா ஒரு புள்ளியில் இணைக்கிறதுக்கு பேர் எனக்கு வந்து வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு தந்திரம் தான் அது. இல்லை, உங்களை போன்றவர்கள் வந்து கமல் ஒரு தோல்வியை சந்திச்சுக்காரு, வெற்றியும் தோல்வியும் இது வந்து இயல்பு, வெற்றி தோல்வி ரெண்டு தான் ஒன்று வரப்போகுது. நீங்கள் தோல்வி அடைந்த கமல் அப்படியே வீழ்ந்தே போயிடணும்னு நினைக்கிறீங்க? உங்களை போன்றவங்க வீழ்ந்து போன நான் நினைக்கலங்க. அவர் கட்சியை வந்து மறுக்கட்டமைப்பு பண்ணுறாரு சார், சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சார் இப்போ மறுக்கட்டமைப்பு பண்ணுறாரு. கட்சி தோல்வியை ஒத்துக்கிட்டு எல்லாரையும் ராஜினாமா பண்ணுங்கன்றார். 2006 விஜயகாந்த் அவர்கள் சட்டையாக 9% வாக்குகளை வாங்கினார்
விஜயகாந்த் 10% கிட்ட வாங்கிட்டாரு தனியா 2009 பாராளுமன்ற தேர்தலில் 10% வாங்கினாரு சட்டமன்ற தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8.5% ஓட்டு வாங்கினாரு அவரு 2011 அவர் எங்க போனாரு கூட்டணிக்கு போனாரு கூட்டணிக்கு போயிட்டாரு அப்போ அந்த விஜயகாந்த் 8-10% ஓட்டு வாங்கின விஜயகாந்துக்கே வந்து அடுத்த தேர்தலில் நம்ம வெல்ல முடியாதுன்ற ஒரு சூழல் வரும்போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 3.6% வாக்குகள் வாங்கின கமலஹாசன் இப்பொழுது அதே வாக்குகளை தான் இப்போ கூட்டணி வச்சாரு அவரும் கூட்டணி தானே வச்சாரு யாரு கமலஹாசன் கூட்டணி வச்சார் சார் சமத்துவ மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டி போட்டு 800 வாக்குல 7 சுயேட்சை வாக்குகின்ற வாக்குகள் வாக்காக வாங்காத ஒரு கட்சிக்கு சரி அப்புறம் அந்த கூட்டணி எதுக்கு வச்சாரு எதுக்கு வச்சார் கூட்டணி 234 தொகுதியில் நிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க கமலஹாசன் 234 தொகுதியில் நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆள் இல்லாதனால வந்து அதுக்கு நீங்க சமூக வலைதளத்தில் நீங்க பாத்துட்டு போய் அதாவது வாட்டர் கேன் போற வரவங்களுக்கு எல்லாம் வந்து சீக்கிரத்து போறாரு கமலஹாசன் மாதிரிலாம் வந்து சமூக வலைதளத்தில் அவர் ஒரு கட்சி நடத்தி அவர் ஒரு சமூக வலைதளத்துல வந்த விஷயத்தை செய்தி நாம நீங்க அப்படி இல்ல ஒரு நல்லா எழுதக்கூடியவங்க பேசக்கூடியவங்க வந்த செய்திகளை தான் உங்ககிட்ட சுட்டி காட்டேன் இது என்னுடைய கருத்து கிடையாது என்னுடைய கருத்து கிடையாது சமூக வலைதளத்துல வந்த விஷயத்தை நான் பேசுறேன் வர போற கட்சிகள் அவன் 40 சீட் 20 சீட் 30 சீட் கொடுத்தா நான் ஆளுமைன்றது போயிடுச்சு ஒரு சீட்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து 6 தொகுதிகளுக்கு ஒத்துக்கொள்ள முடியாதுன்ற ஒரு பேசக்கூடிய சூழல இருந்தாலும் கூட ஒரு பெரிய கட்சி கூட அடங்கி போனாங்க இதே பிஜேபி வந்து மத்திய ஆளுங்கட்சி தான் அதிமுக கொள்கை அளவில் நான் எதிர்க்கிறேன் ஆனால் 20 தொகுதிகளுக்குள்ள வந்து ஒரு தேசிய கட்சி அடக்கக்கூடிய வல்லமையை வந்து அதிமுக பெற்றிருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைகளுக்கு இடையில கமலஹாசன் வந்து ஒரு நுண தேர்தலிலே தன்னை நிலைநிறுத்தவே முடியாத ஒரு கட்சிகளுக்கு 40 தொகுதியில் வழங்க வந்து எந்த வகையான ஆளுமையும் கேட்கிறேன் அப்போ கமலஹாசன் தன்னுடைய பலம் தெரிஞ்சிருக்கணும் பலம் தெரிஞ்சதுனால்தான் அந்த கட்சிகளுக்கு 80 சீட் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் சரி அப்போ தன்னுடைய பலம் கமலஹாசன் இல்லைன்னு தெளிவாக தெரியும் இப்போ ஒரு ரீசைக்கிள் பண்ணணும்னு எல்லாரையும் ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காரு அதில் ஒரு சிலர் மனவருத்தத்தோடு தான் இருக்காங்க அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் கமலோட இதுதான் அப்படின்றாங்க ஆனால் எதுவும் அமைதியாக தான் இருக்காங்க ஊடகத்துக்கு யாரையும் பேச வேணான்றார் கமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஊடகத்துக்கு யாரும் பேச வேணான்றார் ஸோ என்ன மாதிரி ஒரு அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி போக போகிறார் கமல் என்ன திட்டத்தில் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அதாவது அப்படின்னா நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் எப்படி பார்க்கணும்னா வந்து ஊடகங்களை வந்து கமலஹாசனை பற்றி பேசாமல் இருக்கிறதே நல்லதுதான் என்னுடைய கருத்து சொந்த கருத்து தனிப்பட்ட கருத்து ஏன்னா திரும்ப ஒரே கருத்தை வந்து நம்ம வந்து திரும்ப அவர் அவங்க கட்சி ஆட்களை ஏன் பேச வேணான்றாருன்னா விஷம கருத்துக்களை பரப்புறாங்க என் நேர்மையை சந்தேகப்படுறாங்க சந்தேகப்பட்டால் நான் சும்மா விட மாட்டேன் இந்த 4 வருடங்களாக ஊடகங்களால் தான் வந்து இன்னும் சொல்ல போனால் சில குறிப்பிட்ட தொலைக்காட்சிகளிலே இந்த யூடியூப் சேனல்ஸ் மாதிரியான ஆட்கள் தான் வந்து கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் என்ற ஒரு கட்சி வந்து இருக்கிறதாவே பப்ளிக் வெளியில் வந்து தெரிகிற அளவுக்கு வந்து இருக்குது சூழல் இருக்குது பொதுமக்கள்கிட்ட வந்து மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் என்பது நிச்சயமாக இல்லை அதாவது அடித்தட்டு மக்கள் மயிலாப்பூர்லையும் ஸ்ரீபெரும்புதூர்லையும் வாங்கின வாக்கெல்லாம் உங்களுக்கு தெரியல போலயே மயிலாப்பூர் வந்து நீங்கள் வந்து சிட்டி ஒரு அங்கெல்லாம் வந்து பேசினா நீங்கள் வந்து ஒரு வாக்குகள் இருக்குது அந்த வாக்குகள்னா கமலஹாசனுடைய சமுதாயம் சார்ந்த வாக்குகள் இருக்குது ஸ்ரீபெரும்புதூரில் மயிலாப்பூரில் சமுதாயம் சார்ந்த வாக்குகளாக இருக்குது இங்கே சமுதாயம் சார்ந்த வாக்குகளுக்கு பொதுவாகவே வந்து பொதுவாக எல்லா மாநில இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலையுமே சில இடங்களில் சமுதாய சார்ந்த வாக்குகள் விடதான் செய்யும் அந்த ஒரு அடிப்படையில் கமலஹாசன் வாக்குகள் வாங்கிக்கலாம் நான் அதை என்ன சொன்னேன் விஜயகாந்தோ வைகோவோ சீமானோ வாங்கின வாக்குகள் பல தொகுதிகளை 10,000-20,000 வாங்கின வாக்குகளை கையன் கமலஹாசனால் வாங்க முடியல திரைய பிரபலம் மிகப்பெரிய பிரபலம் தமிழகத்தில் வந்து 40 வருடமாக வந்து மிகப்பெரிய ஆளுமைன்றலாம் வந்து தொலைக்காட்சிகளையும் ஊடகங்களையும் வந்து தொடர்ந்து விவாதங்கள் 4 வருடங்களாக திமுக அதிமுக என்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விட அதிகமான விவாதங்களும் ரஜினி கமல் அரசியலை பற்றி தான் வந்து விவாதங்கள் நடத்தி கொண்டிருந்தேன் அப்போல்லாம் அவ்வளோ பெரிய ஆளுமையாக சித்தரிக்கப்பட்ட கமலஹாசன் 4% வாக்குகளை முடங்கி போகும்போது அப்போ கமலஹாசனுடைய ஆளுமையாக சந்தேகப்பட முடியுமா முடியாத ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு எழுத்தாளராக இந்த கேள்வி நான் வைக்கிறேன் சுயமாக கமல் மட்டுமே முடிவெடுத்து தான் அந்த கட்சி பயணிக்குது அப்படின்றது தான் எல்லாருடைய பார்வை திரு மகேந்திரன் வேற சில குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறார் அவர் விஜய் டிவி எல்லாம் வந்து அக்யூஸ் பண்ணுறாரு உங்கள் பார்வையில் கமலை இயக்குவது யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை கமல் தானாக முன் வந்து எல்லா விஷயத்தையும் அவராக செய்கிறாரா அவரே சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க கூட்டத்திலே சொல்கிறாரு நான் தான் அந்த கட்சி என் ஃபேஸ் வேல்யூ மூலமாக தான் நீங்களாம் தெரிஞ்சுங்கன்றாரு அப்படின்னா அவர் நடத்துகிறாரு அந்த கட்சி அப்படி தானே எடுத்துக்கிட்டு வந்து இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணும் எப்படின்னா கமல் எப்பவுமே வந்து பொருளாதாரம் சார்ந்த சில விஷயங்களில் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருப்பார் பொதுவாகவே அது சினிமாவிலையா இருக்கட்டும் எங்கேயுமே இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது கமல் வந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்படின்போது நான் வந்து நாட்டை விட்டே போகிறேன் என்னுடைய படம் ஓடலன்ற அளவுக்கு வந்து பேசுகிற ஒரு கமலஹாசனால் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டி படுதோல்வி அடைந்த ஒரு கமலஹாசனால் அடுத்து வெற்றி பெற போகின்ற ஒரு சூழல் கூட இல்லாத ஒரு 3% வாக்குகளிலிருந்து ஒரு 6% வாக்குகளோ 7% வாக்குகளோ வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்த ஒரு கமலஹாசனால் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் நிதி சேர்க்காத ஒரு கமலஹாசனால் எப்படி ஒரு தேர்தல் ஹெலிகாப்டரில் பயணம் பண்ண முடிஞ்சது ஒரு கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் இந்த விஷயத்தில் கமல் சொன்னார் நீங்கள் கேட்கலையாப்பா என்ன சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு 250 படங்களுக்கு மேலே நடித்த ஒரு நடிகன் ஒரு நடிகனை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறீங்களே உங்களுக்கே நகைப்பா இல்லையானு 250 படங்கள் நடித்த கமலஹாசன் தான் வந்து ஒரே படத்துக்காக நான் நாட்டை விட்டு வெளியே போகிறேன் சொன்ன கமலஹாசன் நீங்கள் தான் பார்த்தீங்க அவர் கொட்டியிருக்கார் சார் அந்த படத்தில் அதனால் அவர் வருத்தப்படுறாரு இதெல்லாம் வந்து இந்த படம் ஓடலன்னா என்னால் இந்த நாட்டை விட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லைன்னு விஷயங்களை வந்து வெளிப்படையாக சில விஷயங்களை பேச முடியாது சில விஷயங்களும் பொது வெளியில் நம்ம வந்து பேச முடியாது அப்படி பேச முடியாது ஏன் அப்படி பேசினாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஸ்வரூபம் படத்தப்போ
எதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும், எவ்வளவு விரக்தியில் இருந்திருப்பார் கமல்ஹாசன். கமல் வந்து தன்னுடைய சுயநலம் சார்ந்து தான் எந்த விஷயத்தையும் எடுப்பார். அவர் வந்து விளம்பரத்திற்காக தான் எல்லா விஷயத்தையும் செய்வார். இப்போல்லாம் வந்து 40 வருஷமாக கமல்ஹாசனுடைய ஒரு ஒரு விஷயங்களையுமே தன்னை திராவிட ஆதரவாக சித்தரித்துக் கொள்வது, இஸ்லாமிய நண்பனாக சித்தரித்துக் கொள்வது, நான் வந்து எனக்கு வந்து பூணு எனக்கு பிடிக்காத நூல் பூணூல் என்று சொல்வது, தேவைப்படுகின்ற நேரத்தில் அவர் வந்து பார்க்க நீங்கள் அவருடைய சினிமா கதாபாத்திரத்தை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவர் செஞ்ச கதாபாத்திரமே வந்து அவர் சமுதாயம் சார்ந்த கதாபாத்திரம் தான். ஆனால் எனக்கு வந்து பிடிக்காத நூல் பூணுன்னு சொல்கிறாரு. அப்போ இதிலேயே முரண்பாடு தெரிஞ்சாங்க திராவிட இயக்கங்களுடைய தோல்வியை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக ரஜினி கமல் என்கின்ற அரசியலை முன்னெடுப்பதற்காக ஒரு மத்திய அரசு இப்போ இருக்கிற பிஜேபி அரசு வந்து முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரஜினி தந்திரமாக தப்பிச்சிட்டார். அதுலேருந்து சரி தப்பிச்சிட்டாரு. கமல் அளவில் போய் மாட்டினார். ஏன்னா கமல் வந்து யார் பண்ணுதான் ஆப்ரேஷன் கருடா? ஆபரேஷன் கரெக்டானது வந்து பிஜேபி பண்ணதை நான் சொல்லலை, அந்த நடிகர் சொல்லியிருக்காரு. சரி, பிஜேபி தான் பண்ணுறாங்க. கமல்ஹாசனுடைய ஒரு ஒரு அசைவுகளிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோடியை விமர்சிக்கலையா என்ன அவர் பிஜேபியை விமர்சனம் விமர்சனம் என்பது ஏறு, போராட்டம் என்பது ஏறு, ஆர்ப்பாட்டம் என்பது ஏறு. நீங்கள் வந்து திமுக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வந்து மோடி இது வந்து திமுக கலைஞர் பையன், உங்களால் முடிஞ்ச எம்எல்ஏ கை வச்சுப்பாருன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு மோடியை டைரெக்டாக விமர்சிக்கிறாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல போராட்டம், ஏன் இடஒதுக்கீடுக்கு வந்து சீரோபாக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து கமல்ஹாசன் வந்து ஆதரவு கொடுத்தாரு. சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிச்ச மாதிரி கமல்ஹாசனை நிறுத்தி வந்து இப்போ வந்து ராஜா திட்டினாலோ வானதி திட்டினாலோ பிஜேபி எதிரானவர் கமல்ஹாசன் என்கின்ற ஒரு தோட்டம் உருவாகும். அந்த தோட்டத்தை உருவாக்குனாக்கா தோட்டத்தை உருவாக்கி திராவிட வாக்குகளை உடைக்கணும். அதுக்காக கமல்ஹாசனை வந்து ஒரு பிஜேபி எதிரி மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் தவிர இது வந்து ஒரு நாடகம். திமுகவோட கூட்டணி கமல் பேசிட்டு இருக்காரு, உதயநிதி தனியாக சந்திச்சாரு, அதெல்லாம் செய்தி பார்க்கல நீங்கள்? இருக்கட்டங்க, அதெல்லாம் நடந்துச்சு. பெரிய கட்சி, ஒரு பெரிய கட்சி, ஒரு சின்ன சின்ன கட்சிக்கு 4 சீட்டு 3 சீட் கொடுத்து விடுதலை சித்திகளை அரசியல் கொடுத்தா மக்கள் இந்த மீது ஒரு 4 சீட் கொடுத்துக்கப்பறாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் அரசியல் பேசிட்டு போகிறாங்க. அதுக்கு மேலே மக்கள் நீதி மையத்தை கூட்டு கூட்டணி வச்சு விஜயகாந்துக்கு பேசுறாங்க. 2011 விஜயகாந்துக்கு பேசுறாங்க 55 தொகுதிகள் சொல்லிட்டு பத்திரிகைகளை செய்தியில் வந்துச்சு. அந்த மாதிரி 50 தொகுதிகள் 60 தொகுதிகள் சொல்லி மக்கள் நீதி மையத்தை கூட்டு பேசுவாங்களா? திமுக பேசுவாங்க, பேசுறது மக்கள் நீதி மையம் சாதாரண கட்சி தான். சரி, அது மதிமுக கூடிய மாதிரி விடுதலை செய்தி கூடிய மாதிரி 4 சீட் 5 சீட் கொடுத்துருப்பாங்க. அந்த கூட்டணி எல்லா கட்சியும் பேசுறது தான் அது. சரி, இவங்க தான் அவங்க தான் கிடையாது. கொள்கை ரீதியாக கூட்டு தேர்தல் கூட்டணி என்பது கொள்கையான கூட்டணியே கிடையவே கிடையாது, எப்பவுமே கிடையாது. அப்படி பார்த்தா 2001 திமுகவும் பிஜேபியும் கூட்டணி இருந்திருக்க முடியாது, 99 அவங்களே கூட்டணி இருந்திருக்க முடியாது, அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி இருந்திருக்க முடியாது. கொள்கை 89 வந்து கம்யூனிஸ்டுகளே வந்து பிஜேபி அரசு ஆதரிச்சாங்க. சரி, அதனால் வந்து எப்போவுமே வந்து கொள்கை தேர்தல் கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி அல்ல. இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து கமல்ஹாசன் வந்து முழுக்க முழுக்க வந்து பிஜேபி ஆளாக தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பட்டவர்த்தனமாக தெரிஞ்சதுனால தான் மக்கள் வந்து மக்களின் மையத்தை வந்து ஒதுக்கி. தனியாக ஒருத்தர் தேர்தலை சந்திச்சு இங்கே களமாடணுன்னாவே அவர் பிஜேபி ஆள், அவருக்கு ஓட்டை உடைக்க வந்திருக்காரு.
இந்த வார்த்தையை வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போகிறோம்ல. ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் தட்பவெப்ப சூழலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல நல்ல விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்த ரீதியான கருத்து மோதல்கள் இங்கே வலுவாக இருக்குது. நீங்கள் ஆந்திராலேயோ கர்நாடகாலையோ கேரளாலேயோ நீ வெஸ்ட் பெங்காலில் கூட பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கும் பிஜேபிக்கான போட்டியாக தான் இருக்குமே தவிர சித்தாந்த ரீதியான போட்டி அங்கே கிடையாது. அங்கே வந்து உயர்ஜாதி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு வந்து மம்தா ஆதரிப்பாங்க. நீங்கள் கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா வந்து சாதி ஒழிப்பையோ வந்து மத பிரச்சனையும் பெருசாக கையில் எடுக்க மாட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து சாதி ஒழிப்புலேருந்து மத பிரச்சனை வரைக்கும் மிகப்பெரிய சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு தமிழகத்தில் 60 வருடமாக பெரியார் அண்ணா காலத்தோட்டு இங்கே தமிழகத்தில் வேறு உண்டு இருக்கு. ஆனால் அதை எதிர்க்கிற கமலஹாசனை உங்களால் ஏற்றுக்க முடியல. மம்தா ஆதரிக்கிறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் கருத்து கூட சொல்லாமல் கூட ஒதுங்கிறாரு கமல் அதை பற்றி பேசாமல். ஆனால் அவரை நீங்கள் வந்து சந்தேகிக்கிறீங்க. இல்லைங்க, மம்தா வந்து தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி அமைக்கல. மம்தா கூட சரி, மம்தா வந்து வேற மாநிலத்தில் பிஜேபி எதிர்க்கிறேன் பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற புள்ளியில் வேற மாநிலத்தில் சேர்ந்தனால பிஜேபியை ஆதரிக்கிறாங்க திமுக. ஆனால் தமிழகத்தில் வந்து பிஜேபி எதிர்ப்புன்ற விஷயத்தை வச்சு திராவிட வாக்குகளை உடைக்கணும். நான் வந்து திராவிட இயக்க எழுத்தாளர் ஆர்வலர் தான் நான். நான் வந்து நீங்கள் ஒரு கட்சி சாயம் எனக்கு நீங்கள் பூச முடியாது. ஆனால் திராவிட ஆதரவாளர், திராவிட ஆதரவாளர்னாவே நீங்கள் வந்து ஒரு கட்சி சார்பான நீங்கள் ஒரு சாயம் பூசினா அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து திராவிட எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை புள்ளியில் கட்சிகளை பிரித்து வாக்குகளை சிதறடிக்கின்ற ஒரு வேலையை மத்திய பிஜேபி செய்து கொண்டே வருகின்றது. ஏனென்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சித்தாந்தம் என்கின்ற அடிப்படையில் பிஜேபிக்கு உறுத்தலாக இருக்கிறது. பிஜேபி என்னை வேணால் வெஸ்ட் பெங்காலை பிடிக்கலாம், அவங்க என்னை வேணால் கேரளாவோட பிடிச்சிடலாம், ஆனால் தமிழ்நாட்டை பிடிக்க முடியாது. அதனால தான் வந்து வந்துட்டாங்களே நாலு பேர். நாலு பேர் இப்போ கூட சொல்கிறேன், பிஜேபி தமிழ்நாட்டில் கேரளாவில் தனியாக நின்று 15% வாக்குகள் வாங்க முடியும், ஆந்திராவில் நின்று தனியாக வாக்குகள் வாங்க முடியும், தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியும். ஆனால் தமிழகத்தில் தனியாக நின்று ஒரு சாதாரண வார்டு கவுன்சில் கூட பிஜேபியால் ஜெயிக்க முடியாது. ஒரு கூட்டணி, பெரிய கட்சி கூட்டணி, அதிமுக பெரிய கட்சி தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஆண்டு கொண்டிருந்த ஒரு திமுக ரெண்டு வேட்பாளர்களை வீழ்த்தியிருக்காங்க பாஜக. அதுதாங்க, ஒரு பெரிய கட்சியினுடைய கூட்டணி அதிமுக கூட்டணி. அதிமுக வந்து மிகப்பெரிய பலம் பொருந்த கட்சி தமிழகத்தில். 40-45 வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு மிகப்பெரிய வல்லமை பொருந்திய ஒரு கட்சி. அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்து திமுக கூட்டணி வைத்தது பெரிய விஷயம் கிடையாது. தனியாக நின்று நீங்கள் வார்டு கவுன்சிலில் ஜெயிச்சுட்டு நோட்டாவை தாண்டிடுவாங்க, அப்புறம் பேசுவாங்க பிஜேபி வச்சு. ஸோ உங்கள் பார்வையில் கமல் வந்து பிஜேபி ஆள் தான். நான் அடித்து சொல்ல முடியும். நல்ல இறுதியாக ஒரு கேள்வி, ஒரு மறு கட்டமைப்பு பண்ணுறேன்றார் கட்சியை, தோல்வியெல்லாம் தோண்ட விட மாட்டோம், மீண்டும் களமிறங்குவோம், மீண்டும் களமாடுவோன்றாரு, எப்படி இருக்க போகிறது ஒரு அந்த கட்டமைப்பு? இந்த ராஜினாமா பண்ணவங்கலாம் அவ்வளோதான் வெளியேறி விட்டார்களா? அடுத்து என்ன நடக்கும் கமல் கட்சியில்? கமல் தொடர்ந்து கட்சியை நடத்த போகிறாரா, இல்லை கமல் கட்சியை விட்டு விலகி இப்போ ரஜினிகாந்த் அரசியல் விட்டு விலகின மாதிரி கமல் அப்படி ஏதேனும் ஒரு தோற்றம் உங்களுக்கு தெரிகிறதா? கமலுடைய விஷயத்தை வந்து யாருமே தீர்மானிக்க முடியாது, இன்க்ளூடிங் கமல்ஹாசனே தீர்மானிக்க மாட்டார். ஏன்னா இல்லை, நான் அவர் தான் மறு சுழற்சி பண்ணுறேன்றாரு, மறு கட்டமைப்பு பண்ணுறேன்றாரு கட்சியை. வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் வந்து ஒரு தொலைக்காட்சியில் பேட்டியிலே ஒரு பத்திரிகையில் நீங்கள் கட்டுரையில் நீங்கள் படிச்சிங்கன்னா கமல்ஹாசன் என்பவர் மிக சிறந்த நடிகர். அவர் அரசியல் கலப்பின்றி பேசக்கூடிய ஒரு நடிகர். எல்லா நடிகருக்குமே அரசியல் முதிரை குத்துவாங்க, ஆனால் கமல்ஹாசனுக்கு அரசியல் முதிரை குத்தவே மாட்டாங்க. 2016 ஜெயலலிதா 2015 அந்த வெள்ள பிரச்சனையில் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக கமல்ஹாசன் பேசாத அறிக்கை விடாத வரையில் அதுக்கு முன்பாக கமல்ஹாசனை இது வரைக்கும் வந்து யாருமே வந்து அரசியல் சார்பான நடிகர் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் கமல்ஹாசன் வந்து 2000 அரசியலுக்கு வந்துட்டார். ஆனால் 30 வருடமாக தமிழகத்தில் கால் நூற்றாண்டு காலமாக ரஜினிகாந்தனுடைய அரசியலை பற்றி பல்வேறு விவாதங்கள் வந்துட்டு இருக்குது. ஆனால் ரஜினிகாந்த் அரசியலுக்கே வரல. சரி, அதனால் கமல் வந்து எப்போ இதை செய்வார்ன்றது வந்து கமல்ஹாசனுக்கு மட்டுமே தெரியும். அது சில நேரங்கள் அவர் குழப்பமான முடிவை தான் எடுப்பார் அவர். ஏன்னா அவர் எதில் லாபம் இருக்குதோ அவர் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் கடுமையான குற்றச்சாட்டு நான் கமல்ஹாசன் எப்படி தொடர்ந்து 4 வருஷமாக வச்சுட்டு நான் இழந்தவை அதிகம்ன்றார் சார் அரசியல். இல்லை, கமல்ஹாசன் எப்பவுமே இழக்கவே மாட்டார். கமல்ஹாசன் இப்போ இந்த தேர்தல் களத்துக்கு நான் வந்து ஓட்டு அரசியலுக்கு வந்து நான் இழந்தவை அதிகம்ன்றார். எப்படி நீங்கள் போய் இப்போ வார்த்தைகளை பேசுகிற விஷயத்தையும் வந்து நீங்கள் செயலில் நடைமுறையில் சில விஷயங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வெளியில் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் வெளியே வரப்போகிறாங்க, வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் கமல்ஹாசனை பற்றி எல்லாமே பேச ஆரம்பிப்பாங்க. கமல்ஹாசனை பற்றி ஏற்கனவே திரைத்துறையில் பேசின திரை தயாரிப்பாளர்களாக எண்ணற்ற பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அந்த மாதிரி இப்போ கட்சியில் இருக்கிறவங்க வெளியே வந்து பேச போகிறாங்க. இப்போ அவ்வளோதான். ஒரு காலத்தில் சினிமாவில் யார் யாரெல்லாம் தயாரிப்பாளர் வச்சு படம் எடுத்தாங்களோ எல்லாரும் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. கமல்ஹாசன் நல்லவர் இல்லைன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இப்போ கட்சியில் இருக்கிறவங்க வெளியே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான், கமல்ஹாசனுக்கு லாபம் வந்தால் அவர் தொழிலை செய்வார். அது சினிமாவாக இருந்தாலும் சரி அரசியலாக அரசியலுக்கு லாபத்துக்காக தான் வந்தார். நிச்சயமாக கமல்ஹாசன் லாபம் இருந்தால் அவர் தொழிலை செய்வார், நஷ்டம் வந்தால் தொழிலை வந்து கொஞ்ச நாள் ஒத்தி வைப்பார், திருப்பி லாபம் வர வரைக்கும் காத்துட்ருப்பார். ஓ, அரசியலையும் அப்படி தான் பார்ப்பார். அரசியலும் அப்படி தான் கமல்ஹாசனுக்கு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு திராவிட ஜீவா. நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு குடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.